காலங்கிறது என்னன்னு பார்ப்போம். ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கு இடைப்பட்ட நேரம் தான் காலம். ரெண்டு ஈவெண்ட். நான் பிறந்தேன், நான் இறந்தேன், நடுவில் இருக்கிறது காலம், 70 வருஷம். ரெண்டு நிகழ்ச்சிகள் இருந்தால் தான் காலம்னு ஒன்று இருக்கும். நிகழ்ச்சியே இல்லைன்னா எப்படி இருக்கும்? இப்போ செயல் எங்கே இருக்குதோ அங்கே தான் நிகழ்ச்சி இருக்கும், செயல் இருக்கிற இடத்துல தான் காலம் இருக்கும். இப்போ காலத்தை அழைப்பதற்கு எதை நீங்கள் பயன்படுத்திங்க? ஒரு நிகழ்ச்சியை தானே பயன்படுத்த முடியும். ஒரு நாள் அப்படின்னு என்ன சொல்லும்போது ஒரு நிகழ்ச்சி, என்ன நிகழ்ச்சி? சூரியன் தோன்றி சூரியன் மறைகிறான். சூரியன் தோன்றவும் இல்லை மறையவும் இல்லைன்னு சொன்னால் அந்த ஊருக்கு நம்ம எப்படி நாளை கண்டுபிடிக்கிறது? ஒரு பிளானட் இருக்குதுங்க, அந்த பிளானட் வந்து சுற்றுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது. இப்போ உண்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மெர்குரி அதனுடைய ரொட்டேஷன் வந்து ஸ்லோவர், ஆனால் அது வந்து சூரியனை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாஸ்டர். அது தன்னைத்தானே சுற்றுகிறத விட ஒரு தடவை சூரியனை வேகமாக சுற்றிட்டு வந்துடும். அப்போது அதனுடைய உலகத்தில் வாழறவன்னு சொல்லுவான், வருஷந்தான் நாளை விட சின்னதுங்கிறான். அப்படி சொல்லணும் இல்லையா? நீ உண்மையிலே மெர்குரியில் போயிருந்தீங்கன்னா மெர்குரி காரணம் சொல்லுவான், எங்கள் வருஷன்றது வந்து 51 நாள். அவன் உங்கள் டேன்னு சொல்கிறீங்களா, சூரியன் உதிக்கும் மறைக்கும் அதுன்னு, அது 53 நாள், அது பெருசுங்க. அப்படி இப்போ காலங்கிறது வந்து நிகழ்ச்சி அடிப்படையிறதுனால ஒன்று அளக்கணும்னு சொன்னால் இன்னொன்றை வைத்து தான் அளக்க முடியும். அப்போ சார்புடையதாக இருக்குது. எது ஒன்று இன்னொன்றை நம்பியிருக்குதோ அது வந்து மித்தை அப்படின்னு நம்ம முதலே பேசிட்டோம். இப்போ காலங்கிறது எப்படி இன்னொன்றை சார்ந்திருக்கிறது? எதை சார்ந்திருக்கிறது? நிகழ்ச்சியை சார்ந்திருக்குது. ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம் சார், அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கன்னா ஒரு மணி நேரங்கிறோம். அப்போ ஒரு மணி நேரத்தை எப்படி கண்டுபிடிச்சோம்? அதுக்கு ஒரு ஏதாவது அளக்கிற கருவி இருக்கணும் இல்லையா? அப்போ அளக்கிற கருவி இல்லாமல் செய்ய முடியாது. ஒரு அளக்கிற கருவி எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் சார், அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் இருக்கணும். அப்போ ஃப்ரான்ஸ் நாட்டில் ஒரு மியூசியத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அளவுகளும் அங்கே வச்சுருக்குறாங்க. ஒரு கிலோகிராம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்து போச்சுன்னா ஃப்ரான்ஸுக்கு தான் போகணும். அங்கே போனோம்னா அங்கே வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டைட்டேனியமோ அந்த அலாயில் செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் பொருள், அது வந்து விரிவதும் இல்லை குறுகுவதும் இல்லை, எடை யூஸ் பண்ணுறதில்ல, அதில் அணுக்கள் வந்து புகையே போகாது. அப்போ வந்து அது வந்து சார்பு. டைமுக்கு என்னங்க சார்பு? ஆரம்பத்தில் நாம் என்ன பண்ணோம், 100 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற கயிறில் ஒரு பொருள் தொங்க விட்டோம்னா அது வந்து அசைகின்ற நேரம் 1 செகண்டு, அது ஒரு ஸ்டாண்டர்ட். ஏன் 100 சென்டிமீட்டருங்கிறீங்க? ஒரு 101.1 மில்லிமீட்டர்னாக்கா டைம் மாறிடும், குறைஞ்சாலும் மாறிடும். அப்போ ஸ்டாண்டர்டுங்கிறது வந்து எதையோ அடிப்படையாக வைத்து தான் சொல்லப்படுவதுனால காலம் தனியாக ஒரு காலமே கிடையாது. எதையோ வைத்து தான் சொல்ல முடிகிறது. எதை வைத்து சொல்கிறோம்? இயக்கத்தை வைத்து தான் சொல்கிறோம். அப்போ இயக்கமே இல்லைன்னு சொன்னால் காலம் என்னாகும்? இல்லாமல் போயிடும். அப்போ உண்மையில் காலங்கிறது ஒரு மித்தை, ஏதோ ஒன்று இருப்பதன் மீது சாட்டப்பட்ட ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, இந்த காலம் வேகமாக இருக்குதா ஸ்லோவா அப்படிங்கிறது வந்து எதை வச்சு சொல்ல முடியும்? அவங்களுடைய உணர்வுகளை வச்சு தான் சொல்ல முடியும். ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு காலம் வந்து அப்படியே இழுத்துட்டு போகும், எப்போ நகர்த்துறதுன்னு தெரில. ஆனால் வேகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் போகிறதே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறாங்க, 3 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க, 5 நிமிஷம் பேசின மாதிரி தான் இருக்காங்க, 3 மணி நேரம் ஆகிப்போச்சா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஜுரத்தில் இருக்கவனுக்கு வந்து காலம் வந்து மெல்ல போகும், அந்த சந்தோஷங்களுக்கு காலம் வந்து ஸ்லோவாக இருக்கும். இப்படியாக நம்ம வந்து காலம்ங்கிறத வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டைமிங்கில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ உண்மையில் காலம்னு ஒன்றுமே கிடையாது, இயக்கம் இருந்தால்தான் காலம் இருக்கிறது. இயங்குவதற்கு ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா? அப்போ பொருள் இருக்கணும், பொருளுக்குனாலும் இடம் இருக்கணும். இடமும் காலமும் ஒன்று ஒன்று பிணைஞ்சிருக்குது அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்கிறார். இடத்தை பொறுத்து காலம் மாறும். ஒரு உதாரணம், இப்போ கொஞ்சம் தயவுசெய்து வந்து டெக்னிக்கலாக போனால் மன்னிச்சிருது. இப்போ வந்து காயத்ரி, இந்த அம்மா பேர் காயத்ரி, இந்த குழந்தை இப்போ அவங்க இருக்கிறாங்க, அவங்க மங்கையர்க்கரசி தான். மங்கையர்க்கரசி, மங்கையர்க்கரசிலேருந்து எனக்கு தூரம், நான் ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்து இவங்களை தூரத்து என்னோட கிட்டே இந்த ஒளி அவங்ககிட்ட போகிறதுக்கு 7 ஆண்டுகள் ஆகுது, அவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க.
காயத்ரிக்கு இது என்னுடைய நட்சத்திரத்தில் நான் என்கிட்ட இந்த ஒளி அவங்க போய் சேர்வதற்கு 5 ஆண்டுகள் தான். திடீர்னு இந்த நட்சத்திரம் வெடிச்சு மறைஞ்சு போயிடுச்சு. அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பார்க்கும்போது நட்சத்திரம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இருக்குது இன்னும், அவங்க போய் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்போ தெரியும், அது 7 வருஷம் முடிச்சு தான் தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னும் 2 வருஷம் நான் வந்து இருக்குது, அப்புறம் தான் சொல்லுவாங்க இப்போ தான் வெடிச்சதுன்னு. காயத்ரி வந்து போய் சொல்கிறாங்க, இருக்கிற நட்சத்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் பார்த்தா அது கண் முன்னாடி மறைஞ்சதுங்கிறேன். நான் அவங்க சொல்கிறேன் நான் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். உண்மையிலே என்ன நடந்தது, யார் உண்மை, இவங்களா இவங்களா, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க, நீங்கள் ரெண்டு பேரே தப்பு சொல்கிறீங்க. நடுவில் பக்கத்தில் இருக்கிறனால வந்து 3 ஆண்டுகள் அவர் எப்போ வெடிஞ்சது வந்து காயத்ரியும் போய் சொல்கிறா, மங்கையத்திரும் போய் சொல்ற. காலங்கிறது இடத்தை பொறுத்து சார்ந்திருக்கிறது. அந்த இடத்துக்கு ஏற்ற ஒரு காலம் இருக்கிறது, இந்த இடத்துக்கு ஒரு காலம் இருக்குது. இதோட நான் வந்து வேறு எந்த உதாரணம் சொல்ல முடியும்னு தெரியல. விஞ்ஞானிகளே இதை வந்து திணறாங்க. இடமும் காலமும் ஒன்றோடு பிணைந்திருப்பதுனால கால தேசம்னு தான் சொல்கிறாங்க. ஸ்பேஸ் டைம் கண்டினியூவம் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்கிறார். இந்த காலமும் தேசமும், அதாவது இடமும் நேரமும் வைத்துத்தான் ஒரு பொருளுடைய இயக்கம் இருக்கிறது. அப்போ பொருள் என்பதை என்ன சொல்கிறாங்கன்னா, அது பேர் ஸ்ரீன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமகள், திரு என்றால் செல்வம், திரு என்றால் பொருள், எல்லா பொருளுமே திருமகள் தான். நம்ம ஊரில் வந்து பொருளெல்லாம் வந்து திருமகளாக தான் பார்க்கும், லட்சுமியாக தான் பார்க்கும். அறிவை வந்து சரஸ்வதியாக பார்க்குறாங்க. ஒரு காகிதத்தை மிதிச்சிடணும்னா கூட புத்தி போட்டுக்கிறோம், அது சரஸ்வதி. புஸ்தகத்து மேலே காலை போட்டு தூங்குற பாரு, உனக்கு புத்தி இருக்கா, சரஸ்வதி போட்டு புத்தி போட்டுக்கோன்னு சொல்லுவோம். ஒரு தொழிற்சாலையில் போகிறோம், ஒரு கட்டிங் பிளேயரோ ஒரு சுத்தியை மிதிச்சிடும், லக்ஷ்மி லக்ஷ்மி மிதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு எல்லா பொருளுமே அறிவாகவும் பொருளாகவும் லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் தான் தெரியுது. இயக்கமெல்லாம் பார்த்தோம்னாக்கா அது வந்து பார்வதியாக தெரியுது. இந்த 3 சக்திகளாக நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட பாரத பூமி நமது. இப்போ இந்த எல்லா பொருளமாக இருப்பது எதுன்னு சொன்னால், அதுக்கு வந்து ஸ்ரீ அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இந்த ஸ்ரீ என்றனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், சகல வஸ்துக்களும் ஸ்ரீ. அந்த ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி அந்த பொருள் இருப்பதற்கு இடம் தருகிறது, காலம் அதை அசைக்கிறது. அப்போ கால தேசத்தில் இன்ற ஒரு யானையினால் போஷிக்கப்படுகிறாள் லக்ஷ்மி. லக்ஷ்மின்னு சொல்லக்கின்ற பொருள் காலத்தாலும் இடத்தாலும் தொடர்ந்து போஷிக்கப்படுகிறாள். அது மேலே அது அது பாலை கொட்டி வார்த்துக்கிட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. என்ன எந்த பொருளாவது காலம் இடம் இல்லாமல் ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இருக்கிறேன்னா இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த காலத்தில் இருக்கிறேன், இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு இங்கே இருக்க மாட்டேன், வேறு இடத்துல இருப்பேன். அப்போ காலம் இடம் என்பதை பொறுத்து தான் இந்த பொருளும் இருப்பதனால எந்த கோயிலில் போனாலும் 2 யானைகள் வந்து தண்ணீர் சொம்பை ஊற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு லக்ஷ்மியை பார்க்கலாம். அது கால தேச வர்த்தமானம். காலம் தேசம் என்ற 2 யானைகள் போஷித்து இந்த ஸ்ரீயை காப்பாற்றிட்டு இருக்குது. இதோட பெரிய தத்துவம் நம்ம எங்கெங்கும் பார்த்துருக்குறோம். இது யாராவது விலகி சொல்லியிருக்கிறாங்களா? எந்த கோயில் போனாலும் அப்பா முதல் நீ தெரிஞ்சிக்க வேண்டியது எல்லா பொருளும் லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மி என்றது சொல்லுவது கால தேசத்தினால போஷிக்கப்படுகிறார். இதுதான் பிரபஞ்ச உண்மை. இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளப்போ அப்படின்னு சொல்கிறார். இப்போ கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு பொருளுமே நமக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தகவலை வந்து அள்ளித்தரக்கூடியதை அப்படி வடிவம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான தத்துவங்களை வந்து ஒரு உருவங்களாக ரொம்ப சுலபமாக புரிந்து கொள்ள, அந்த பக்குவம் வந்துடுச்சுன்னா புரிஞ்சுக்கலாம், பக்குவம் வராத வரைக்கும் தெரிஞ்சுக்குங்க. பக்குவம் வர்ற வரைக்கும் நம்ம 1000 கதை சொல்கிறோம். குழந்தைங்க முயல் பேசிச்சு, எலி பேசிச்சு, 2 பூனைங்க வந்து சண்டை போடும்போது மங்கி வந்து அவங்களுக்கு வந்து தோசையை பிச்சு பிச்சு கொடுத்தது அப்படின்லாம் சொல்கிறோம். அப்புறம் மங்கியை எல்லாம் சாப்பிட்டுச்சு, 2 பூனை ஏமாது. இந்த குழந்தைங்க நம்புதில்லை. அதுக்கப்புறம் அது வந்து என்ன சொல்லும், தன் குழந்தைங்க சொல்லி கொடுக்கும், அது நம்புமா, அது நம்பாது. புரிகின்ற வரை நமக்கு வந்து பக்குவிகளாக ஆகும் வரை இந்த கோயில் உனக்கு வந்து வடிவங்களாக தெரியட்டும். பக்குவமான ஞானியாக நீ ஆகும் பொழுது அதெல்லாம் ஞானஸ்வரூபமாக மாதிரி உனக்கு சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கடவுள் இறைவன் தெய்வங்கிறது தான் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தெய்வங்களுக்கு ஒவ்வொன்றதுக்குமே ஒருவித ஒரு செயல்பாடு, ஒரு ஈஸ்வரனுடைய அங்கம். ஈஸ்வரனை காடுன்னு சொன்னாக்கா தெய்வங்களாக இருக்கிற மரங்கள், ஒவ்வொரு எல்லா மரமும் சேர்ந்து ஒரு காடாகும். அப்போ மரங்கள் ஒன்று ஒரு ஒரு விதமான செயலை செய்வதுன்றது இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். இப்போ காலத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்களா? காலங்கிறது உண்மையிலே கிடையாது, அது ஒரு மித்தை. இடங்கிறது ஒரு மித்தை, பொருளுங்கிறது மித்தை. இந்த 3க்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஒன்று இருக்கிறது, அதுதான் சத்தியம்.
அந்த சத்தியத்தின் பேர் ஆத்மா. இப்போ எப்பவும் ஆத்மா அப்படின்னு நான் சொன்னேன்னா, எது ஒன்று எதையும் சாராமல் இருக்கிறதோ அது பேர் ஆத்மா. மீதெல்லாம் அதை சார்ந்து தான் இருக்கு. அப்போ நகை இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஆத்மா எது? தங்கம். தங்கம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு எதோ ஒன்று இருக்குது இல்லையா, அது ஆத்மா அப்படின்னு போய் எல்லாவற்றுக்கும் எது ஆதாரம் இருக்குதோ அது பரமாத்மா. இப்போ பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் ஆத்மா, மீதியெல்லாம் அதனுடைய தோற்றங்கள் தான். அது மேலே சுமத்தப்பட்ட பொருள், அதனுடைய வெளிப்பாட்டான ஒரு பொருள், அதனுடைய செயலும் பண்புமாக இருக்கிறது, சகுணமாக இருக்கிறது. இப்போ நிர்குணமாக இருக்கிறது தான் ஆத்மா. அப்போ ஆத்மாவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆத்மா சாந்தி அடையணும்னா ஆத்மா என்னையா சாந்தி? அது எப்போ டிஸ்டர்ப் ஆச்சு? ஆத்மாவுக்கு எப்பவுமே டிஸ்டர்பன்ஸே கிடையாது. ஆத்மா எப்பவுமே அது நிர்குணமாக இருக்கின்றது, அது எதிலுமே கலக்கிறதே கிடையாது. நாமும் அப்படி தான் இருக்கிறோம். எல்லாம் என் முன்னாடி நடந்தது, நான் மாறவே இல்லை. நான் எப்போ மாறினேன்? என் மனம் மாறிச்சு, என் புத்தி மாறிச்சு, என் செயல் மாறிச்சு, உடம்பு மாறிச்சு. அதெல்லாம் நானும் நினச்சிக்கிறதுனா தான் பிரச்சனை. அசத்தாகிய ஒன்றை சத்தானது வந்து தப்பாக நினச்சி, தானல்லாத ஒன்றை தானாக நினைக்கின்ற பிரச்சனைகளாக தான் இத்தனையும். மாறுகின்ற ஒன்று நீயா, மாறாத ஒன்று நீயா? மாறாமல் இருக்கின்றது தான் நான். அப்போ மாறதை பற்றி ஏன் கவலைப்படுற? எவ்வளோ மாறிட்டுருக்கு அதை பற்றி நீ கவலைப்படலையே. அந்த நாய் வந்து பிறந்துச்சு வளர்ந்துச்சு, இப்போ சொறி நாயாக எப்போச்சு நாளைக்கு ரோட்டில் அடிப்படை செத்துச்சு, நீ நீ ஒன்றும் பண்ணுறதே. மாறுகின்ற ஒன்று எப்போ மாறிக்கிட்டே இருக்குது, மாறாத ஒன்று அதை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ சத்தாகிய நீ வந்து வெளியே நடக்கின்ற மாற்றங்களை பற்றி நீ கவலைப்படவே இல்லை, அது உன்னை பாதிக்கவே இல்லை, நீ அதை பற்றி ஒரி பண்ணவே இல்லை. ஆனால் உன் மனது மாறும் பொழுது நீ கவலைப்படுற, அதை நீ நினச்சிக்க. உன் புத்தியில் மாற்றம் ஏற்படும் போது அதை நீ நினச்சிக்கிற, நான் அறிவாளி ஆகிட்டேன், நீங்கள்லாம் முட்டாள் அப்படின்னு சொல்கிற. அப்போ அந்த புத்தியை நீ நினச்சிக்கிற. அப்போ இன்னொரு புத்திசாலி வந்து நிற்கும்போது என்ன செய்யும்போது அடிபட்டு போயிடுற. அப்போ மாறுகின்ற ஒன்றை நாம் நினைப்பதனால தான் இந்த துன்பங்கள் எல்லாம், வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா கவலைக்கும் துன்பங்கும் வருத்தத்துக்கெல்லாம் மாறுகின்ற மித்தையாக இருக்கின்ற நாமல்லாத ஒன்றை நாமாக நினைத்து குழம்புகின்றோம். அப்போ ஞானிக்கு ஏன் பிரச்சனை வருதில்லைன்னா, அவர் ரெண்டுமே தெரியுது, மாறுகின்றதையும் அறிகிறார், மாறாததையும் அறிகின்றார். நீ யாருன்னு கேட்டால் நான் மாறாதது, மாறுவது யார்? அது நானே தான். அது மாறாதது எதை பற்றி இருக்குதுன்னா, அது தன்னுடைய போக்கில் போகுதுப்பா. ஏதோ செய்த கர்மத்தினால அந்த உடம்பு எடுத்துச்சு, இந்த கர்மத்தினால இன்னொரு உடம்பு எடுக்கும், அது செய்த கர்மத்தினால சுற்றுச்சூழல் ஏற்பட்டது, அதுக்கு உண்டான துன்பத்து இன்ப துன்பங்கள்லாம் அதுக்கு ஏற்படுது. அது நான் அல்ல, என் சந்நிதியில் என் முன்னால் அது நடைபெறுகிறது. நான் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். சாட்சி மாத்திரமாக எது இருந்து கொண்டிருக்கிறதோ அதுக்கு துன்பம் இல்லை. சாட்சியாக இல்லாமல் அதுவாக அவன் நினைத்து கொண்டான்னா பிரச்சனை. அப்போ ஞானி யார் அப்படின்னு சொன்னால், எவன் ஒருவன் தன்னை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படின்னா கடவுளா நீ? ஆமாம், கடவுள் தான். ஞானிகளெல்லாம் கடவுள் தான், நீங்கள்லாம் கடவுள் தான். ஆனால் கடவுள் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறேன், அறியாமையில் இருக்கிறோம். அப்போ அறிந்தவன் ஞானி, அறியாதவன் அஜ்ஞானி. அறியாதவன் ஜீவன், அறிந்தவன் சிவன். சிவனும் ஜீவனும் ஒன்று தான். அறியாத வரைக்கும் அது ஜீவன், அறிந்த பிறகு அது சிவன். அப்போ சிவமாக இருப்பதுக்கு என்ன வேலை செய்யணும்? அது அடைகிற பொருளா? ரொம்ப நாள் தவம் பண்ணும்பொழுது பக்தா உன் பக்திக்கு மெச்சினேன், என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறது கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா என்ன? அப்படி ஒரு கடவுளே இல்லை, நீங்கள் தான் கடவுள். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து நீங்கள் அதை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு மகாபாரத கதை நேற்று முடிவடைஞ்சது. அதில் வந்து கண்ணை கட்டிகிட்ருக்கலாவ பேர் என்னங்க? காந்தாரி. காந்தாரி ஒரு சாபம் கொடுக்குறார் பகவான் கிருஷ்ணனுக்கு, உன்னுடைய வம்சமே அழிஞ்சு போகும், யாதவ குலமே உங்கள் கண் முன்னாடியே அது அழிஞ்சு போவதை பார்ப்பேன், உனக்கு நான் சாபம் விடுறேன் அப்படின்னு சொல்கிறார். பகவான் வந்து சிரிக்கிறார், அழிவதும் நான் தான், நீங்க சாபம் கொடுக்கறது நான் தான், எல்லாம் ஆனால் நான் அது இல்லை, நான் அது கிடையாது, அது எல்லாம் நானாக தான் இருக்கிறேன், என்னையே பாதிக்கிறது இல்லை, நான் அறிந்தவன். எப்படி? நான் ஒரு வேஷம் போடுறேன், எனக்கு இன்னைக்கு வேஷம் கொடுத்துருக்குறாங்க பிச்சைக்காரனாக நீ நடிக்கணும். அப்படியா? ஒரு நிமிஷம் போகிறாங்கன்னு சொல்லி ரூம்குள்ளே போய் தார்மாராக கிழிச்சிக்கிறேன், அழுக்கெல்லாம் பூசிக்கிறேன், தலையெல்லாம் பிச்சு போட்டுக்கிறேன். இப்போ எப்படி இருக்குது சார்? சூப்பர் சார், எனக்கு எந்த கவலையும் இல்லையே, நான் பிச்சைக்காரன் ஆயிட்டனே.
உண்மையான பிச்சைக்காரோட மோசமான பிச்சை எடுக்கிறது நான் செய்கிறேன். நம்ம நடிகர் சிலங்க சிவாஜி தபில் வித்வானன்னு சொன்னாக்கா உண்மையான தபில் வாசிக்கிறவங்க கூட வந்து அப்படி வாசிக்க மாட்டான். நாதஸ்வரம் வாசிக்கும் போது பார்த்தோம்னா அவர் வந்து நாதஸ்வரத்தில் உச்சநிலையில் போன பெரிய கலைஞன் மாதிரி வாசிப்பார். நல்ல வேலையை அந்த நாதஸ்வரத்தை அடைச்சி வச்சுருக்கிறாங்க, அது சத்தம் போட்டதுன்னா தெரியும், ஏன்னா அவர் நடிக்கிறார். அடுத்த சீன் வேறு வந்து இன்னொரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேறு ஒரு ஷூட்டிங் நடக்குதுங்க, அதுக்கு நான் தான் நடிச்சுட்டுருக்கிறேன். அங்கே போனோம்னா வேறு ஒருத்தர் நடிக்கிறார், அவருக்கு எந்த கவலையும் இல்லையே. அந்த பாத்திரத்தை பற்றி அவர் இருக்கிறார், அவர் தான் அந்த பாத்திரம். இருந்தாலும் அந்த பாத்திரத்தினுடைய எந்த துன்பமும் அவரை அடைய ஒன்றும் செய்வதில்லை. அப்போ எல்லாமாக ஈஸ்வரன் இருந்தாலும் கூட எதுவும் இல்லாமல் இருக்கிறார். இந்த உடம்பாக இருந்து கொண்டு மனமாக இருக்கின்ற நானாக இருந்தாலும் கூட அது நான் இல்லை என்று தெரிந்து கொள்வோம் ஞானியார். அப்போ இதெல்லாம் எதுனா நான் போடுற வேஷம், வேஷத்தை நல்லா போடுறேனே அப்படின்னு நம்ம செய்தோம்னா அந்த வேஷத்துக்கு வந்து ரொம்ப நல்லாவே செய்யலாம். இப்போ வாத்தியார் வேஷம், போலீஸ்காரன் வேஷம், கடனாளி வேஷம், கடன் கொடுத்தவன் வேஷம், வட்டி கொடுக்குற வேஷம், வட்டி வாங்குற வேஷம், எது வேணால் நீங்கள் வேஷம் போடலாம். ஆனால் அது நான் இல்லை என்ற செயலில் நம்ம இருந்தோம்னா துன்பம் நமக்கு இல்லை. இப்போ நடிகர்களை நம்ம உதாரணமாக எடுத்துக்கணும். இப்போ பகவான் கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு பெருத்த ஒரு சாபத்தை வந்து அவ பேர் என்ன சொன்னீங்க, காந்தாரி கொடுக்குறான். அவள் என்ன முட்டாள்தனமாக சொல்கிறா பாருங்க, உன்னுடைய வம்சமே அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வம்சமாக இருப்பது யார், காந்தாரியுடைய பிள்ளைங்க தான் பிறக்க போகிறாங்க. அந்த 100 பேருமே அதே யாதவ குலத்தில் பிறந்து அவங்க வந்து துன்பப்பட போகிறாங்க. அப்போ யாருக்கு சாபம் கொடுத்துருக்குறாங்க, யாருக்கு கொடுத்தா, யார் கொடுத்தாலும் அவரே அந்த சாபத்தை ஆளாகிறார். இதை தெரிஞ்சுக்க அதை தான் பார்த்து அவர் சிரிக்கிறார், நான் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் தான் பிறக்கிறீங்க, நீங்கள் தான் சாபம் கொடுக்குறீங்க, நீங்களே பிறந்து அது சாபத்தை அனுபவம் நீங்களாக தான் இருக்க போகிறீங்க. என்னுடைய வம்சம் நான் என்னைக்காக சொன்னேன்னா, நீ தான் சொல்கிற யாதவ குல வம்சம் உன் கண்மொழியே சாகப்போகுது. அந்த என் வம்சமாக வரப்போது யார், யார் யார் எந்த கர்மாவை செய்தாங்களோ அவங்க வந்து உடம்பு எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து எது குலத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் அல்லது வேறு ஒரு குலத்தில் இருக்கு, இப்போ வந்து அவங்க வந்து சந்திரகுலத்தில் இருக்கிறாங்க. ராமர் காலத்தில் வந்து ரகு வம்சம், இவங்க வந்து சந்திர வம்சம். இப்போ எது வம்சத்துக்கு நீங்கள் யார் வர போகிறாங்க, இதே ஜீவர்கள் தானே போகிறாங்க, அவருக்கு என்ன அதை பற்றி கவலை, நீ சாபம் கொடுத்து நீயே தான் அதை அனுபவிக்க போகிற அப்படிங்கும் போது அவர் சிரிக்காமல் என்ன பண்ண முடியும். இவன் நினச்சிட்டு இருக்கிறா அவர் வந்து பெரிய சாபம் கொடுத்து பகவான் கிருஷ்ணன் அந்த வாசுதேவ கிருஷ்ணனுக்கு வந்து நம்ம கடுமையாக தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தண்டனை கொடுப்பதும் அவரே, தண்டனை அனுபவிக்கும் அருவே, ஆனால் எதுவுமாக இல்லாமல் இருக்கிறார். எவ்வளவு தான் திரைப்படம் வந்து இந்த திரையில் ஓடிக்கிட்டே இருந்தாலும் அதில் வந்து தீப்பத்தி எரியுது, சினிமாவில் தண்ணீர் மழை கொட்டுது, பள்ளம் தோன்றுறாங்க, வெடி வச்சு எல்லா காட்சிகளும் அந்த திரையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் சினிமா முடிஞ்ச பிறகு அந்த திரை அப்படியே, அது ஈரமாகவும் இல்லை, அது வெடிச்சு சிதறவும் இல்லை, அதில் நெருப்பால் பத்தி எறியவும் இல்லை, அது அப்படியே தூய்மையாக இருந்து கொண்டது. ஆனால் அது இல்லாமல் இதெல்லாம் நடக்க முடியாது. அப்படி எல்லாமாக இருக்கும் பொழுது எதுவும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு ஆத்மா இருக்கிறது இல்லையா, அந்த ஆத்மா தான் எல்லாமா இருந்து கொண்டு, அதுதான் நான். இதை அறிந்து கொள்ள தான் வேணுமே தவிர நான் ஆத்மாவை கொண்டு போய் வெளியே வச்சு பார்ப்பேன், என் ஆத்ம தரிசனம் கிடைச்சிது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, புக்கெல்லாம் எழுதுறாங்க ஆத்ம தரிசனம். அது எப்படி தரிசனம் பண்ண முடியுது, பார்க்குறதே நீ. அப்போ ஆத்மாவை வெளியே வச்சேன்னா பார்க்குறது யார், அப்போ ஆத்மாவை தரிசனம் பண்ணவன் யார், ஆத்மாவை தரிசனம் பண்ணவன் தான் ஆத்மா. அவன் எதை அப்போ தரிசனம் பண்ணா, எல்லாத்தையும் தான் தரிசனம் பண்ண முடியும், எல்லாமாக இருப்பது ஆத்மா தான். ஸோ இந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி நம்ம முடிச்சுக்கோங்க. மணி இப்போ வந்து 8:05 இருக்கு. சரி, இது மறுபடியும் நம்ம ரொம்ப பழைய மேட்டர், தத்துவபோதத்திலேயே ஆரம்ப நிலை. இது தத்துவபோதத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3, கடவுள், இறைவன், தெய்வம். இந்த 3 நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கோம்னாக்கா நம்முடைய சாஸ்திரத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். 4 பேர் கேலி சொல்லும்போதும் வந்து கரெக்டாக அவங்கள வந்து தட்டி பதில் சொல்லலாம். எங்கள் கோயிலை வந்து நீங்கள் கேலி பண்ண முடியாது, எங்கள் தெய்வத்தை நீங்கள் வந்து சொல்ல முடியாது, அது உள்ள புரிஞ்சுக்கிறது என்னாலே முடியல, உங்களால் எப்படி முடியும், இன்னும் எவ்வளவோ அதை தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்த அறிவோடு நீங்கள் வந்து இனிமேல் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா உண்மையாக அதெல்லாம் நிறைய வந்து தகவலை சொல்லும், இதுவாக தான் இருக்க முடியும் போல் இருக்குது, இதுக்கு தான் இதை வச்சுருப்பாங்க போல் இருக்குது, இது காரணத்தை தான் செய்திருப்பாங்க போல் இருக்குது, நமக்கு அதுவே தானாக உங்களுக்கு சொல்லும். இப்போ மனம் பக்குவம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் யாருங்கிறத கண்டுபிடிக்க வந்து நேரம் வரும்பொழுது நமக்கு ஒரு மனசில் வந்து நிச்சலனை ஏற்படும், அது வந்து தடுமாறாது. இந்த அறிவில் வந்துட்ட பிறகு மனசு வந்து ஆசா பாசங்களும் கோபத்துக்கும்
தாழ்வு மனப்பான்மைக்கும் பொறாமைக்கும் இடம் கொடுக்க. எல்லாமாக இருப்பது ஆன்மா, அதுதான் நான். அப்போ அது வளர்ந்ததுன்னா எனக்கு என்ன நஷ்டம்? இவர் நல்லா பாடுறாருன்னா எனக்கு என்ன கஷ்டம்? அப்படி இல்லையே. மம்மி, இன்னைக்கு ஒருத்தர் நல்லா பாடிட்டான் கிளாஸில், எனக்கு மூக்கு உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வீட்டில் அழுது. நீ ஏன் அந்த கஷ்டமாக இருக்கனே? இன்னொரு பையன் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான், நான் செகண்ட் ரேங்க், ஒரே மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்போ மற்றவங்களுடைய வளர்ச்சி வந்து நமக்கு வந்து துக்கத்தை தருது, மற்றவங்களுடைய இகழ்ச்சி வந்து நமக்கு வந்து சந்தோஷம் கொடுக்குது. இது வந்து எல்லாமா இருக்கின்ற ஒருத்தனுக்கு வருமா? எல்லா புகழுமே அவனுக்கே தான், எல்லா மகிமையும் அவனுடைய தான். அவன் யாருன்னா அவனே நானாக இருக்கிறேன். இந்த மகிமையும் அவரே தான். எனக்கெல்லாம் ஏதாவது திறமை இருக்குதுன்னு சொன்னால் அது அவரே தான். என்கிட்ட ஏதாவது குறை இருக்குதுன்னு சொன்னாலும் அவரே தான். இந்த உலகத்தில் இருக்கிற இத்தனை அழகுகளும் சுரூபங்களும் விபூதிகள்னு சொல்கிறாங்க. இந்த விபூதி யோகம் சொல்லக்கூடிய பகவத்கீதையில் ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்பான ஒரு பேரை சொல்கிறார். என்ன நீ சிறப்பாக பார்க்கணுன்னு இங்கெல்லாம் பார் அப்படிங்கிறார். மலையில் நான் மேருவாக இருக்கிறேன், வில்லில் விஜயனாக இருக்கிறேன், கலையில் ஓவியமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றத்தில் அவர் சொல்கிறார். எல்லாமே அவர் இருக்கிறார், இருந்தாலும் மிக சிறந்ததாகவும் இருக்கிறார், மிக மோசமானதாக இருக்கிறார். அத்தனையிலே நான் தான் இருக்கிறேன். எல்லாமே நான் இருக்கிறபோது இதில் பொறாமை என்ன இருக்குது? பெரும்பாலான வாழ்க்கையில் கஷ்டமே வந்து பொறாமையில் தான் வருது. பொறாமைனா பொறுத்து கொள்ளாத நிலை, பொறுமை பொறுத்து கொள்ளுது, டாலரன்ஸ். பொறாமை வந்து இன்டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை இல்லை. அக்கம் பக்கத்தில் சகிப்புத்தன்மை இல்லை, சொந்தக்காரங்களில் சகிப்புத்தன்மை இல்லை, புருஷன் பஞ்சாதிகளில் சகிப்புத்தன்மை இல்லை, நண்பர்களோட சகிப்புத்தன்மை இல்லை. ஏன் காரணம்னா ஒவ்வொருத்தரும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க, தன்னை ஒரு அளவிட்டு மதிப்பிட்டு பார்க்குறாங்க. தன்னை ஒவ்வொருத்தனும் அளவிட்டு மதிப்பிட்டு பார்க்கும்போது நான் இவ்வளவு தான் அப்படின்னு அவன் வந்து ஒரு முடிவு கட்டிடுறான். அளவற்ற ஆத்மாங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளாமல் அளவுடைய உடம்பாக நினச்சிக்கிட்டு நான் கருப்பாக பிறந்துட்டேன், இது ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு நான் செவப்பாக்கணும், அவங்கள மாதிரி எப்படி சவப்பாக முடியும், இதெல்லாம் ஏன் இந்த கவலைகள் எல்லாம்? நீ அது அல்லப்பா, நீ உனக்கு கொடுக்கப்பட்டது இது. இன்னொரு பிறவியில் வேறு மாதிரி எடுக்க போகிறேன். இன்னொரு சில பேர் வெளிநாட்டுக்காரெல்லாம் ரொம்ப சவப்பாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் டேனிங் ஆகணும்ன்ட்டு ஒரு இங்கு போட்டு வெயிலில் படுத்துக்கிறான். அவன் வந்து ப்ரௌன் ஆகணும்னு பார்க்குறான், அவனுடைய கலர் கொஞ்சம் குறைக்கணும்னு பார்க்குறான், இங்கிருந்து கலர் வந்து அதிகப்படுத்தணும்னு பார்க்குறான். இந்த உலகத்தில் சுகம் துக்கங்கிறதெல்லாம் நாம் கொடுக்குற லேபிள். ஒரு பொருள் எப்பவுமே நிரந்தரமான சுகமும் கிடையாது, நிரந்தரமான துக்கமும் கிடையாது. ஒரு காலத்தால் ஒரு சுகம் தருது, இன்னொரு காலத்தில் துக்கமாக இருக்கிறது. காற்று வீசுன்னு சொன்னாக்கா சுகம்னு சொல்கிறாங்க, ஆனால் மாவு காய போட்டிருக்கவங்க வந்து ஐயோ காசு வீசுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மழை பெஞ்சதுனாக்கா ஒரு விவசாயி வந்து இப்போ நல்லா இப்போ போட்டிருக்கிறேன், நல்ல நேரத்தில் மழை வந்ததுன்னு சொல்கிறாங்க. உப்பு வியாபாரி என்ன சொல்லுவான்? இந்த பாழாப்பான மழை வந்துடுச்சு. மழை வந்து துக்கமும் கிடையாது, சுகமும் கிடையாது. காற்று சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. தங்கம் சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. அதுக்கு ரேராக கிடைக்கிறதுனால அதுக்கு வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஒருவேளை உலகத்தில் வந்து மேலெல்லாம் இருக்கிற மண்ணெல்லாம் தங்கமாக இருந்து இரும்பு தான் ரொம்ப ஆழத்தில் கிடைக்காத ஒரு பொருளாக இருந்ததுன்னா எல்லாம் இரும்பில் போகிறது சொல்லப்படுது. தங்கத்தை யாரும் சீண்டே பார்க்க மாட்டாங்க, அது கிட்டே கொண்டு வராதிங்க அப்படின்னு. இப்போ எது ஒன்று நம்ம ஒவ்வொன்றும் சுக துக்கங்கிறது நம்ம தான் கொடுக்குற. அப்படி எல்லாருமே ஒரே மதிப்புக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. ஒருத்தர் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது ஆர்டர் பண்ணால் ஒருத்தர் சொல்ல அதை போய் சாப்பிட்டுருக்காங்க, எப்படி மனுஷனாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் அவன் அதை பார்த்து சொல்கிறான், இவன் போன பிறகு எதுவாக இருந்திருப்பான் போது அதை கேட்டுருக்காங்க. ஹோட்டலில் அப்போ எல்லாம் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க, ஏன் அவ்வளோ போட்டிருக்கிறாங்க? ஒவ்வொரு மனுஷனும் ஒன்று பிடிதுங்கிறான், ஒன்று பிடிக்கலங்கிறான். ஆனால் ஹோட்டல்காரருக்கு தெரியும் எல்லாமே வித்துடுவாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, அடப்பாவி காலங்காத்தால் அந்த பாவக்காய் வித்துட்டுருக்குறேப்பா, இதெல்லாம் யார் வாங்குவாங்க? சரி அந்த பூசணிக்காய் கொஞ்சம் கொடு அப்படின்னு அந்த அம்மா வந்து பூசணிக்காய் வாங்கிட்டு போகிறாங்க. பூசணிக்காய் வரும் அடுத்ததுக்கு போனோம்னு சொன்னால் பாவை கொண்டு இருக்கா கொண்டா கொண்டா, ஏன்ப்பா அந்த பூசணிக்காய் நான் வச்சு இதை கூட சாப்பிடுவாங்களா, இதில் எதுக்கு வச்சிட்ருக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவனுக்கு தெரியும் இவங்க தான் வேணும் வேணான்னு சொல்கிறாங்க, ஏன்னா எல்லாத்தையும் வேணுன்றதுக்கு எனக்கு வித்துடுவான்னு தெரியுது. அவனுக்கு அந்த அறிவு இருக்குது, ஞானிக்கு தெரியுது இந்த உலகத்தில் சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது. ஆனால் மக்கள் வந்து இந்த ஒருத்தன் வந்து சுகங்கிறான், ஒருத்தன் துக்கங்கிறான், ஒருத்தன் பாவக்காய் நல்லதுங்கிறான், ஒருத்தன் பூசணிக்காய் நல்லதுங்கிறான். எதுவுமே இந்த இடத்துல வந்து எதுவுமே நாம் கொடுக்குற லேபிள் தான். அப்போ வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ லேபிள் ஒட்டுறோமோ அந்தளவு துன்பம். லேபிளை உரிச்சு உரிச்சு தூக்கிப்பட்டோம்னா துன்பமே இல்லை. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை. எதில் இல்லைனா நீ லேபிளை எடுத்துட்டியோ அந்த பிரச்சனை உனக்கு இல்லைங்கிற திருவள்ளுவர். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், எதில் எதில் இருந்தாலும் நீ வந்து நீங்கிட்டியோ, எதுலேருந்து நீங்கள் வந்து உன்னை பிரிச்சுக்கிட்டியோ
அதனால் உனக்கு பிரச்சனை இல்லை. நீ பிரிச்சுடு, அதுலேருந்து பிரிஞ்சுக்கோ, பற்று இல்லாமல் இருந்துக்கோ, அதில் இரு. உன்னை வேண்டான்னு சொல்லலை, அதுக்குள்ளே தான் நீ இருக்கிற, உன்னால் தான் எல்லாமே இருக்கிறது. இருந்தாலும் அதில் பற்று வைக்காத. அப்போ பற்று என்பதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? துன்பம் வருது, பற்றுனால வருதுங்க. அப்போ எது பற்று? இப்போ குழந்தை மேலே வச்சுருக்குது பற்று, அது தப்பா? குழந்தை மேலே வச்சுருக்குது பற்று தப்பா? பற்று தப்பு தான். குழந்தை கூட தான் டாக்டரேட்ட கொண்டு போகிறோம், உங்களை விட கேர்ஃபுல்லாக அவர் பார்க்குறாருல்ல, ஆனால் அவருக்கு பற்று இருக்குதா? அவர் கடமையை தான் செய்கிறார். ஆனால் அம்மா வந்து கடமையை செய்யறதில்ல, பற்று தான் வைக்கிறாங்க. பற்றுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், பற்று இல்லாதவன் அப்படின்னு நீங்கள் சொன்னோம்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த பொருள் உங்களிலேருந்து விலகி போச்சுன்னா உங்களுக்கு துக்கம் வருமா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அது கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏக்கம் இருக்குதா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஏக்கமும், அது உங்களை விட்டு பிரிந்தால் துக்கமும் தருதோ, அது மேலே பற்று இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் வேணால் அந்த புஸ்தத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் பாருங்கள், எப்போ தருவாங்கன்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு இது மேலே பற்று இருக்குதுன்னு அர்த்தம். இந்த எப்போ கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் அவனுக்கு ஏக்கம் இருக்கும். அப்போ ஏக்கமும் துக்கமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தந்ததுன்னா உங்களுக்கு அது மேலே பற்றுதுன்னு அர்த்தம். எதெல்லாம் உங்களுக்கு துன்பம் தருதோ, எதெல்லாம் பற்று இருக்குதோ அது மேலே வரும். இதை கண்டுபிடிங்க, தம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் எனக்கு பற்று இருக்கிறது அப்படின்னு பார்த்து பற்று எப்படி விடுறது, பற்று எப்படி விடுறதுன்னா இப்போ யோசனை பண்ணி பாருங்கள். கனரா பேங்க்கு கேஷியர் உட்காந்துருக்குறார், அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கத்தா இருக்குது, நிறைய பேர் வித்ட்ரா பண்ணிகிட்ருக்குறாங்க. அவர் வந்து 500 ரூபாய் நோட்டு 500 ரூபான்னு கற்றுக்கத்தா இருக்கிறாங்க. ரொம்ப தீந்து போச்சுன்னு சொன்னால் மறுபடியும் உள்ள உள்ளே போய் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோ இருந்தால் கூட அவருக்கு வந்து அது ஒரு பேப்பர் தான், என்னி கொடுக்குறாரு. அவருடைய பற்று என்னன்னு தெரியுங்களா? அவருடைய பாக்கெட்டில் எவ்வளோ இருந்தால் அதுதான். நீங்கள் அதை கேட்டிங்கன்னா தான் அவர் வந்து யோசனை பண்ணுவார். இது நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களில் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்தா கொடுத்துருவார். ஆனால் உங்கள் பாக்கெட்டில் இதை கொஞ்சம் கொடுக்குறீங்கன்னா கொடுக்க மாட்டார். அது வெறும் 100 ரூபாயாக இருக்கலாம், வெறும் 50 ரூபாயாக இருக்கலாம், அது அது போனால் அவருக்கு துன்பம். இப்போ இது போகிறத பற்றி அவர் துன்பமே இல்லை. என்னங்க சார் கோடிக்கணக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள், நான் அது தர்மகர்த்தா, என் பொறுப்பில் இருக்குது. அதனால் பொறுப்பில் இருக்கலாம், ஆனால் பற்று இருக்க கூட. தன் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் என் பொறுப்பில் இருக்குது. பொறுப்பில் இருக்கவன் எவ்வளோ பத்திரமாக காப்பாற்றுவான்? பற்று இருக்கிறோட நல்லா காப்பாற்றுவான். நீ நினச்சி பாருங்க, உங்கள் பொருளை கூட நீங்கள் வந்து கொடுத்துருவீங்க, ஆனால் பொறுப்பில் கொடுக்கப்பட்ட காசு நீங்கள் கொடுத்துருவீங்களா? சார் நான் என்கிட்ட வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சார், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் அக்கௌண்ட்டில் வர்றதை நான் வந்து ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. நீங்கள் என் அம்மாவாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் கணக்குப்பா, இது வந்து நம்பகுதில்ல, நான் ஒரு தர்மகர்த்தா, நான் ஒரு பொறுப்பாளி அப்படின்றோம். இப்போ அன்பு வரும்பொழுது பொறுப்பாக வாழும்பொழுது நம்ம பற்று இல்லாமல் வாழ்கிறோம், நம்ம நல்லா வாழணும், எந்த துன்பமும் இல்லாமல் வாழணும். அப்போ ஒரு எந்த நிலையில் நம்ம வாழணும்னா, நம்மக்கிட்ட எல்லா என்கிட்ட வந்து இப்போ பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு மகாலிங்கம், அவருக்கு எவ்வளோ சொத்துன்னு அவருக்கே தெரியாது. அவர் இல்லை, அவருடைய மகன் மாணிக்கம் இருக்கிறார். அவருக்கும் வந்து எங்கேயோ ஒரு வாங்கி போட்டுற ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஈவன் ஒரிசாவில் கூட அவங்களுக்கு ஃபேக்ட்ரி இருக்குது, கரும்பெல்லாம் விளைவிச்சு அவங்க செய்கிறாங்க. ஒரு நாள் அங்கே போயிருப்பாரா? இவருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் தான் போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த எவ்வளோ பொருள் இருந்தாலும் அது பொறுப்பாக தான் பார்க்குறாங்க, தவிர அது எங்கிட்ட இருக்குதுன்ற நினப்பு அவங்ககிட்ட இல்லை. அவர் அவர் வந்து உடுத்துவது ஒரு முழம், அணிந்தது ஒரு சட்டை, இப்படி தான் வாழ்ந்தார். அவருக்கு வந்து ஒரு ஒரு அந்த சக்தின்ற புஸ்தகத்துக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மாறணும், ஏன்னா அப்பா பேர்லேருந்து இவருக்கு வருது உரிமைகள். இப்போ ரெஜிஸ்ட்ரார் கூப்பிட்றாரு, அவர் நேரடியாக வந்து சைன் பண்ணுங்கன்னு. இவர் வந்து போகிறார், எதில் போகிறாருன்னா சாதாரண அம்பாசடர் காரில் தான் போகிறார், அவரே ஓட்டிகிட்டு போகிறார். இப்போ அவர் தன்னுடைய பொறுப்பான கடமையை தான் செய்கிறார், தவிர எனக்கு வந்து பலேஷியல் கார் இருக்குது, 10 கார் இருக்குது, அவங்களுக்கு எத்தனை ஏபிடி பார்சல் வேனுங்கள் லாரிங்க இருக்கும், அவங்க நினச்சா எத்தனை விதமான காரில் வர முடியும். ஆனால் இந்த வேலை செய்வதற்கு இந்த கார் போதும், இதை நான் தான் செய்யணும் அப்படின்னு அவர் போய் நிற்கிறார். உட்காருங்கன்னு சொன்னாக்கா, சார் நீங்கள் அதிகாரி, நான் உங்களுக்கு வேலை தேடி வந்திருக்கு, நான் நிற்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் எப்படி சார் சீட் வந்து மற்றவங்களை எல்லாரும் கொடுப்பீங்களா? நானுங்கிறதுனால கொடுக்குறீங்க, வேறு யாராவது வந்து நீங்கள் உட்கார சொல்லுவீங்களா? மாட்டிங்க இல்லையா, எது நியாயமோ அது செய்யுங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அது வந்து நேரடியாக பார்த்து அவர் சொல்கிறார், இது தான் பற்றற்ற நிலை. அப்போது பெரிய கொடீஸ்வரனாக இருந்தாலும் கூட அவங்க எல்லா பொருளையுமே எனதுன்னு வச்சுக்காமல் ஆனால் பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. முதலாளிகள்னு சொல்கிறோம், முதலாளித்துவத்தை ஒழிகன்னு சொல்கிறோம், ஆனால் முதலாளிகள் வந்து பொறுப்பாக காத்துக்கிறாங்க எல்லாத்தையும். அந்த முதலாளி மட்டும் நீக்கிடுங்க, எல்லாம் சூறையாடப்படும். ஆனால் முதலாளி எப்போனா சின்ன முதலாளி இருக்கும்போது தான் அவனுக்கு அந்த பொறாமல் இருக்கும். ஆனால் பெரிய முதலாளி வந்துனாக்கா அது பொறுப்பானவன் தான் மாறிடுறான்.
எல்லாருக்கும் தொழில் கொடுக்குறான், எல்லாருக்கும் உணவு கொடுக்குறான், எல்லாருக்கும் வந்து சம்பளம் கொடுக்குறான், அவனை நம்பி எல்லாருமே இருக்கிறதுனால ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறான் பார்க்குறான். ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து முதலாளி வந்து சுரண்டலாக தான் இருப்பான், ஆனால் ஒரு பெரிய முதலாளியாக வாழ்ந்துருச்சுன்னு சொன்னான் அவன் வந்து ஒரு பொறுப்பாளியாக மாறுகிறான். இப்போ நாமளும் கூட நம்மளவில் இந்த உலகத்தை பொறுப்பாக நம்ம பயன்படுத்தும், தேவைக்கு அதிகமாக எதுவும் பயன்படுத்த வேண்டாம், எதுவும் எதுவும் பற்று வைக்க வேண்டாம். பற்று என்பது வந்து சுகமும் ஏக்கமும் தரக்கூடியது. ஏக்கம் தந்ததுன்னா அது பற்று, துக்கம் தந்ததுன்னா பற்று. உங்களுக்கு வந்து துக்கம் இருக்குது ஏக்கம் இருக்குதுன்னு சொன்னால் உண்மையாக அதனுடைய உண்மையை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இந்த பொருள் எனக்கு வந்து, இந்த புஸ்தகம் எனக்கு வந்து பற்று இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், இதனால தான் எனக்கு துக்கமே வருது, எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன், இது வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு போது நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், ஏன் இது வந்து இது மேலே நான் பற்று வைக்கணும், இது எனக்கு சுகம் தருதுன்றதுனாலையா, இந்த சுகங்கிறது வந்து இப்போ தானே தருது, இதை விட நல்ல புஸ்தகம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இது படித்து முடிச்ச பிறகு என்ன பண்ண போகிறேன், இதை விட பெட்டர் எடிஷன் வந்து நான் என்ன பண்ண போகிறேன். அப்போ தற்காலிகமான ஒரு பொருள் இருந்து மறைவது மீது நான் ஏன் ஏக்கம் வைக்கணும், ஏன் பொருள் வைக்க வேண்டியோம் அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய அறிவை வந்து பயன்படுத்தணும்னு சொன்னால் எல்லாவற்றையும் வைத்திருக்கலாம், எதன் மீதும் பற்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சொந்த கொண்டாடுறதோட அதிகமான அளவுக்கு பத்திரமாக நான் பார்த்துக்கிறேன். இந்த புஸ்தகத்தை வந்து யாராவது படிச்சிட்டாங்கனாக்கா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், இதை இரவல் வாங்கிட்டு போது நான் பார்ப்பேன் கிறுக்கி இருக்கிறாங்களா, ஓரம் மடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது மடிச்சிருந்ததுன்னா அது ஒரு பொறுப்பாளியினுடையது. ஆனால் எனக்கு துக்கம்லாம் கிடையாது, ஒரு பொறுப்பானவன் எப்படி பார்த்துக்கிறானோ அது மாதிரி பார்க்குறேன். ஆனால் ஏக்கமும் துக்கமும் எதனால் இருக்குது, ஏக்கமும் துக்கத்தில் இருந்தாலும் என்ன பயன். ஒருத்தர் வந்து அவருடைய அன்பான கணவன் இறந்துட்டார், இன்னும் மகன் தவறிட்டான், அன்னையிலேருந்து அவங்க சாப்பிட்றதில்ல, ஒரே துக்கம் துக்கம் துக்கம், 6 மாதமாக துக்கம், முகத்தை தூங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் குளிக்கிறாங்க, பல் தேய்க்கிறாங்க, ட்ரெஸ்ஸு போடுறாங்க, தலை பின்னிக்கிறாங்க, எல்லா காரியமும் செய்கிறாங்க, ஆனால் துக்கத்தில் இருக்கிறாங்க. துக்கத்தினால் இருப்பதுனால எந்த காரியமாக நின்றுச்சா, எல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது, அப்போ துக்கம் எதுக்கு, துக்கம் இருப்பதுனால ஏதாவது உற்பத்தி ஆச்சா, ஏதாவது மாறிச்சா, எந்த பொருளும் உற்பத்தி ஆகலை, எந்த பொருளும் மாறலை, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது துக்கம்னு ஒன்று எதுக்குயா. கொஞ்சம் ஆலோசனை பார்த்தோம்னாக்கா நம்ம துக்கத்துக்கு அர்த்தமே இல்லை, கவலைப்படுறதுல எந்த ஒரு மீனிங்குமே இல்லைங்கிறது நம்ம இதுதான் விவேகங்கிறது. நல்ல விவேக யோசனை பண்ணி பார்க்குறான், துக்கப்படுவதனால் எதுவும் மாறாது, ஆனால் மாற்றுவது வேண்டியது நம்ம செய்வோம், மாற்றம்னா ஏதாவது செய்யணும், அதை செய்யறது முயற்சி செய்வதை நம்ம தடுக்கூடாது. ஆனால் துக்கத்தோடு ஏன் செய்கிறீங்க, நல்லா தான் செய்யுங்களே, சிரிச்சுக்கிட்டே செய்யுங்களே. இப்போ உலகம் என்ன சொல்லும், அவங்க நம்ம எப்படி வந்து இப்போ நேற்றுதான் அவர் வந்து காலமானார், இன்றைக்கி வந்து இப்படி இருக்கிறாங்களேன்னு, அதுக்காக வேண்டி ஒரு சொற்ப காலம், 1 மாதம் 2 மாதம் துக்கம் அனுஷ்டிக்கலாம், ஏன்னா கவர்மெண்ட்டே துக்கம் அனுஷ்டிக்க சொல்லுது, கொடியை கீழே பறக்கணும், அதெல்லாம் நம்ம செய்யலாம். ஆனால் அதுக்காக வாழ்நாள் முழுக்க துக்கம் இருப்பதோ அர்த்தமே இல்லாதனால கவலை இல்லாத வாழ்க்கையை ஒருத்தன் வாழணும்னு சொன்னால் ஆராய்ச்சி பூர்வமாக விவேகத்தோடு நம்ம செயல்படணும். விவேகம் என்ன சொல்லுது, கவலைப்படுவதுனாலும் துக்கப்படுவதுனாலும் எந்த ஒரு பொருளும் மாறாது, கஷ்டப்படுறதுனால துக்கப்படுறதுனால அழுவதனால கடன் தீராது, காசு கட்டினா தான் கடன் போகும். நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கடன்காரன் வந்து கேட்காமல் இருக்க போகிறான்னா, கவலைப்படாமல் இருங்களேன், கவலைப்பட்டதுனால கடன் அடைய போகிறதும் கிடையாது, அவன் கேட்காமல் இருக்க போகிறதும் கிடையாது. நிறைய பேருக்கு இது பிரச்சனை இருக்குது, ஆனால் எப்படி சார் கவலைப்படாமல் இருக்க முடியும், அவன் கண்டபடி பேசுகிறாங்களே நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீ கவலைப்படுறதுனால அது மாறிச்சான்னு கேட்டால் அது செய்யலைங்க. அதனால் அறிவோடு பாருங்கள், அவன் கேட்கட்டும், அவமானப்படுத்தட்டும், யார் அவமானப்பட்டாங்க, எதுக்கு அவமானம் வந்தது, நீங்கள் ஒரு உங்களுக்கு பொசிஷன் வச்சுக்கிட்டீங்க, நாணயஸ்தன்னு பேர் வச்சுக்கணுன்ற ஒரு ஆசை உங்ககிட்ட இருக்குது, அதில் நம்ம தவறிட்டோமேனும் போது உங்களுக்கு அவமானம் ஏற்படுது. இப்போ நானுங்கிறத ஒன்றை நீங்கள் ஒரு ஷேப் கொடுத்துட்டீங்க, நான் நாணயஸ்தன், பொய் சொல்லாதவன், வாங்கின காரணம் கொடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு மகிமையை நீங்கள் உண்டாக்கிக்கிட்டீங்க, அதுக்கு ஒரு சேதாரம் ஏற்படும் போது துன்பம் ஏற்படுகிறது. அப்போ அது வந்து அகந்தை தானே, தன்னை ஒருத்தன் இப்படி நினச்சிக்கிறான், இன்னொருத்தன் வேறு மாதிரி நினச்சிக்கிறான், ஒவ்வொருத்தர் வேறு மாதிரி நினச்சிக்கிறான், அந்த அகந்தையும் நாளுக்கு நாள் மாறுது. நாளைக்கு இதே நாணயம் உங்ககிட்ட இருக்குமா, சொல்ல முடியாது. நாளைக்கு இதுதான் நாணயம்னு உங்களால் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனுஷனும் தன்னை சுற்றி ஒரு அகந்தைக்கு ஒரு ஷேப்பு கொடுத்துக்கிறான், அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதுக்காக வந்து துக்கப்படுகிறான், அந்த பிரச்சனையை ஈடுபடுவதுக்கு ஏதாவது செய்யணும்னு பார்க்குறான். அப்படிங்கிறதுனால இன்னும் படிப்படியாக நம்ம அடுத்த வாரம் வந்து இந்த அகந்தையினுடைய ஷேப்பும் அது எப்படி உருவாகுதுங்கிறது நம்ம வந்து யோசனை பண்ணுவோம். இன்றைக்கி 10 நிமிஷம் அதிகமாக பேசிட்டோம். பூர்ண மத
பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவஷிஷ்யதே பூர்ணம் ஏவாவஷிஷ்யதே. ஓம் சாந்தி.